இந்த தேர்தலில் எந்த மாதிரி வாக்குகள் பதிவாயிருக்குது இருக்குது பார்த்து வாக்களிச்சிருக்காங்களா இல்லை தலைவர்களை பார்த்து வாக்களிச்சிருக்காங்களா நாற்பத்தி ஏழுலே வந்து ஒரு இடைத்தேர்தல் வரக்கூடிய அளவுக்கு தன் கண்ட்ரோல்ல தன்னை ஏற்றுக்கூடியவங்க தான் அங்கே இருக்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலையை காமராஜ் வச்சிருந்தார் காங்கிரஸ் எதிர்ப்பாளர்கள் வந்து ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி மூணு இருபத்தி பேர்கிட்ட ஜெயிக்காங்க அப்ப அண்ணா என்ன சொல்றாருன்னா அவங்க தலை இல்லாத முண்டங்கள் நான் அந்த பதினஞ்சு பேருக்கும் தலை நான் தான் ஆல்டர்னேட்டிவ்ங்கிறார் இந்த இடம் தான் ஹீரோவர்ஷிப்புக்கு வருது எம்ஜிஆர் வந்து ஒற்றை தலைமை தான் சரி அவரோட சிங்கிள் பர்சன் பார்ட்டி தான் ஒரு சின்னம்லாம் எம்ஜிஆர் காலத்தில் பேசப்பட்டதில்லை அது கிராமந்தோறும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டதில்லை அவர் சிங்கம் சின்னத்தில் போனால் சிங்கம் சின்னம் பாப்புலராக இருக்கும் ரெட்டைல சின்னம் எம்ஜிஆர் ஒரு அடையாளம் உதயசூரியன் சின்னத்துக்கு இல்லாத ஒரு கிரெடிட் வந்து ரெட்டைல சின்னத்துக்கு ஏன் இருக்குதுன்னா ஜெயலலிதா சேவலில் தோத்து ரெட்டைல ஜெயிக்கிறாங்க நிஜலிங்கப்பா நிற்க முடியல கூத்து ஏஜென்ட் இன்னேஜெண்ட் இல்லாமல இந்திரா காந்தி வந்து அறுபது எழுபது பிரசிடெண்ட் போயிருவாங்க இப்படி ஒருத்த பாருங்க பார்த்தா தெரியும் அதே மாதிரி வெஸ்ட் பங்காலில் அதுவியா கோஷம் நிற்க முடியல இப்படி வேற யாருமே நிற்க முடியல காமராஜ் மட்டும் அந்த ஸ்பிரீட்ல நிற்கிறாரா பெரியார் காமராஜ் கொடுத்த ஒரு ஹீரோவர்ஷிப் தான் முக்கிய காரணம் கருணாநிதியும் எம்ஜிஆரும் வந்து ரெண்டு லீடரா இருந்தாங்க அண்ணன் எம்ஜிஆருக்கு காலா இருப்பான் தம்பி கருணாநிதி காலா இருப்பாப்ல ரெண்டு தலைவருக்குள்ள ஒரு ஈர்ப்பு தான் அங்க இருந்தது தமிழ்நாட்டிலே ரொம்ப டைட்லி ஃபாட் எலெக்ஷன் எம்ஜிஆருக்கும் கருணாதிக்கும் நடந்த அந்த போர் தான்

தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான வணக்கம் கொடி நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி வணக்கம் மகேஷ் சார் தமிழக அரசியல் வரலாற்றில் மக்கள் வாக்களிப்பது சின்னத்தை பார்த்து வாக்களிக்கிறார்களா தலைவர்களை பார்த்து வாக்களிக்கிறார்களா இது கடந்த கால வரலாற்றில் எப்படி இருந்திருக்கிறது பெரும்பாலும் சின்னத்தை பார்த்து வாக்களிக்கக்கூடியவங்க அதிகமாக கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க இந்த சின்னம் தான் இருக்கணும் இந்த சின்னத்துக்கு தான் நான் எப்பவுமே ஓட்டு போடுவோன்னு சொல்லியிருக்காங்க எங்ககிட்ட கருத்து கணிப்பில் இல்லை தலைவர்களை பார்த்து வாக்களிக்கிறார்களா இந்த தேர்தலில் எந்த மாதிரி வாக்குகள் பதிவாயிருக்கு சின்னத்தை பார்த்து வாக்களிச்சிருக்காங்களா இல்ல தலைவர்களை பார்த்து வாக்களிச்சிருக்காங்களா ஒரு வாக்களிக்கணும் வந்து மல்டிபிள் ஃபேக்டர்ஸில் வாக்களிக்கிறோம் அதுல தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிரைமரி ஃபேக்டர்ஸ்ஸா இருக்கிறது தலைவர் தான் சந்தேகம் இல்லாம தமிழ்நாட்டில் கட்சிக்கும் வேல்யூ இல்லைன்னு சொல்ல வரல சின்னத்துக்கு வேல்யூ இல்லைன்னு சொல்ல வரல கட்ட தலைவர்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்ல வரல பட் பிரச்சாரத்துக்கு இல்லைன்னு சொல்ல வரல பட் தமிழக மக்கள் வந்து தலைவரை பார்த்தா வாக்களிக்கிறாங்க இது வந்து நம்ம பழைய காலத்துக்கு போகணும் ரெண்டுக்கு பிறகு உள்ள அம்பேத்கார் முயற்சி பண்ணி நெகுரு வந்து தனக்கு சாதகமான ஒரு விஷயம்னு எல்லாருக்கும் கொடுத்த வயது இருபத்தோரு வயது வந்த ஆண் இருபாலருக்கும் கொடுத்த வாக்குரிமை கொடுத்த அந்த காலகட்டத்திலேருந்து நம்ம அந்த அரசியலை பார்க்கலாம் ஐம்பத்தி ரெண்டில் மொத எலெக்ஷன் நடந்தது அதில் யாரும் காங்கிரஸ் கட்சி வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டியேட் ப்ரொஜெக்ட் ஆகலை பட் கட்சிங்கிறது காமராஜ் தான் காமராஜ் கண்ட்ரோல் தான் காமராஜ் சொன்னால் டிக்கெட்டு இல்லைன்னா இல்லை மிகப்பெரிய சமுதாயமான வன்னியர் சமுதாயத்துக்கே ரெண்டு சீட்டு தான் கொடுத்தாரு தன்னோட நாடார் சமூகத்திலே கோட்டி கேட்டி கோசல்ராமுக்கு சிம்பல் கொடுக்கல பா ஆயுத்தன் ஏத்துனு ஜெயித்தார் அதே மாதிரி டிஎஸ்சி ஆதிமூலத்தை கலத்தி விட்டுட்டார் ஸோ காமராஜ் சொன்னது தான் இங்கே காமராஜை ஏற்றுக்கிட்டு இருக்கவங்க வந்து கட்சியில் இருங்க ஓட்டு போடுங்கிற மாதிரி தான் இருந்து ஓட்டு காமராஜ் இருக்கு ஆமாம் ஆமாம் காமராஜ் ப்ரொஜெக்ட் பண்ணலாம்னு கூட கட்சிக்குன்னு எடுத்துக்கலாம் கட்சி காமராஜோட இரும்பு கரத்தில் கையில் வச்சிட்டு இருந்தார் காமராஜை ஏற்றுக்கிடாதும் அங்கே கட்சியில் இருக்க முடியாது தட்டி விட்டுருவார் எந்த பெரிய இதுனாலும் ஏன் பசுமணி முத்துராமலிங்கத்தேவர் கூட அவர் வந்து நாற்பத்தாறில் சட்டசபைக்கு போகாமல் அழுத்தம் கொடுத்து அவர் நா நாற்பத்தி ஏழுலேயே வந்து ஒரு இடத்தேர்தல் வரக்கூடிய அளவுக்கு கட்சியை விட்டு வெளியேறக்கூடிய அளவுக்கு காமா நடவடிக்கைகளை பண்ணி தன் கண்ட்ரோலில் தன்னை தான் அங்கே இருக்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலையை காமராஜ் வச்சுருந்தார் அந் அதற்கு பிறகு ஐம்பத்தி ரெண்டில் வந்து அன்னைக்கு படையாச்சு ஒரு வன்னியர்களோட சமூகநீதிக்காக நின்னார் நாயக்கர் நின்னார் பசுமணி முத்துராமலிங்கத்தவர் ஒரு ஹீரோவாக ஆர்ப்புக்கோட்டையில் நின்னார் இதை தாண்டி ஐம்பத்தேழில் தான் தமிழ்நாட்டு அரசியல் முழுமை செட்டில் ஆகுது செட்டில் ஆகும்போது ஐம்பத்தேழில் வந்து காமராஜ் தலைமைக்கு தான் அந்த ஓட்டு ஐம்பத்தி ரெண்டில் முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுத்த காங்கிரஸ் காமராஜ் லீடர்ஷிப்பால் ஐம்பத்தேழில் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுக்குது அதுக்கு காரணம் பெரியார் எம் ஆர் ராதா போன்றவங்க சுந்தரம் பிள்ளை திண்டுக்கல் சுந்தரம் பிள்ளை போன்றவங்க காமராஜ் கொடுத்த ஹீரோ ஒர்ஷிப்பு ஹீரோ ப்ரொஜெக்ஷன் காமராஜரை எதுக்கவன நான் சுட்டுக்கொள்ளுவன்னு எம் ஆர் ராதா சொல்கிறாரு சேரசோழ பாண்டியனோட காமராஜர் பெரியவன்னு பெரியார் சொல்கிறாரு காமராஜர் ஜாதியை ஒழிச்சிட்டாருன்னு பெரியார் பாராட்டுறாரு இப்படி இப்படி வந்து ஒரு ஹீரோவர்ஷிப் பெரிய அளவில் வரும்போது அந்த ஹீரோ வர்ஷிப்போட சேர்ந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் எடுத்த காங்கிரஸ் ராஜாஜி ஆதரவாளர்கள்லாம் கட்சியை விட்டு வெளியேறி அவங்க இருபத்தி மூணு பர்சன்ட்டு எடுக்க இருபத்தி மூணு பேர் வெற்றி பெறும்போது கூட ஒரு பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டாவது வெளியேறிக்கணும் அவங்க மூலமாக நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுத்து காமராஜ் ஜெயிக்கிறாருன்னா காமராஜ் இருக்க ஹீரோவர்ஷிப்பு அவரோட நடவடிக்கைகள் ஆணித்தரமான நடவடிக்கைகள் குறிப்பாக வந்து என்ட்ரன்ஸை மாற்றினீங்க இன்டர்வியூ கொண்டு வந்தீங்கன்னு நிருபர்லாம் கேள்வி கேட்குறாங்க ராஜாஜி காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் காமராஜின் காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் காமராஜ் என்ன பேர் சொல்கிறாருன்னா அவர் எதுக்காக கொண்டு வந்தாரோ அதே காரணத்துக்காக நாங்கள் கொண்டு வந்தேன்னு சொல்கிறார் ஸோ ஒரு ஆணித்தரமான ஒரு லீடர்ஷிப்பு எம்எல்சி ஆகி முதலமைச்சராகாமல் குடியாத்தில் ஜெயிக்கிறார் இந்த லீடர்ஷிப்பெல்லாம் ஒரு ஹீரோ ஹீரோயத்தை கொடுத்து காமராஜ் ஹீரோயிஷத்துக்கு தான் ஐம்பத்தேழில் வந்து நாற்பத்தஞ்சு சதவீத வாக்கள் காங்கிரஸ் வருது அது காமராஜ் வர்சஸ் அதர்ஸுங்கிற ஒரு ஒரு பொசிஷனை தமிழ்நாட்டில் கொடுக்குது ஏன் காமராஜ் வர்சஸ் அதர்ஸ்ன்னு ஏன் சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எலெக்ஷனுக்கு போகிற கூட அப்படி ஒரு நிலமை தமிழ்நாட்டில் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நான் யார் அந்த இடத்துக்கு வரட்டு ரிசல்ட் வரட்டுனா சரி நான் கணிக்கிறேன் வரட்டு பார்ப்போம் சரி அந்த ஹீரோ விஷயம் வந்து ஓடிச்சு அந்த காலகட்டத்தில் அண்ணா வந்து பதினஞ்சு சீட்டு ஜெயிக்கிறாரு அண்ணா என்ன சொல்கிறாருன்னா அந்த மற்ற டிஎஸ் ராமசாமி பிள்ளை டிஎஸ் சாதிமூலம் இவர் ஆயத்தனாரு தென் செங்கல் ரெட்டியார் அண்ணாமலை உடையார் வடமலை நாயக்கரு அம்பலம் ஃபார்வர்ட் பிளாக்ல இருந்து மூணு பேர் இப்படியெல்லாம் சேர்ந்து ஒரு காங்கிரஸ் எதிர்ப்பாளர்கள் வந்து ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி மூணு இருபத்தாறு பேர்கிட்ட ஜெயிக்கிறாங்க அப்போ அண்ணா என்ன சொல்கிறாருன்னா அவங்க தலையில்லாத முண்டங்கள் நான் அந்த பதினஞ்சு பேருக்கும் தலை நான் தான் ஆல்டர்னேட்டிவ்ங்கிறார் இந்த இடம் தான் வர்ஷிப்புக்கு வருது அந்த இருபத்தி மூணு இருபத்தாறு பேர் வரும்போது ஒருத்தர் இன்னொருத்தர் எடுத்து எடுத்துட மாட்டார் கரையாளர் ராம்சாமி பிள்ளையை ஏற்றுக்கிட மாட்டார் ஆ ஆதி மூலம் ஆதித்தனாரை ஏற்றுக்கிட மாட்டார் ஆதித்யநாறு வடமலை நாயக்கரை ஏற்றுக்கிட மாட்டார் சரி ஸோ இப்போ இருபத்தி மூணு பேர் பெரிய அளவுக்கு செல்வாக்கான தாதாங்கிற வார்த்தை கூட சொல்லலாம் நான் அட்வஸாக சொல்லலாம் அந்த பகுதியில் வந்து பெரிய ஆளுக்களாட்டு ஜெயிக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் தலைவராக ஏற்றுக்க மாட்டாங்க ஒருத்தர் இன்னொருத்தரை ஒற்றை தலைமையாக ஏற்றுக்கிட மாட்டாங்க அப்போ அண்ணா என்ன சொல்கிறாருன்னா அது தலை இல்லாத முண்டோம் நான் பதினஞ்சு பேருக்கும் ஒற்றை தலைமையாக நிமிர்ந்து நிற்கிறேன்னு அண்ணா சொல்கிறார் அண்ணா ஒற்றை தலைமையாக தான் ஆல்டர்னேட்டிவ் ஹோல்ஸாக வர்றார் அந்த பதினஞ்சு சீட்டு வட மாவட்டத்தில் தான் கிடச்சதுனால கூட அந்த ஒற்றை தலைமைங்கிற அந்த அந்தஸ்தில் லீடருக்கான ஓட்டுங்கிற அந்த அந்தஸ்தில் அண்ணா எழும்பி வரார் மற்றவங்க வந்து ஸ்கேட்டர்டு முத்துராமலிங்கத்தேரு டி டிஎஸ் ராமசாமி பிள்ளை சட்டநாத கரையாளர் அப்படி உடையாறு முதலியார் பிள்ளை இப்படி நிறைய நிறைய காஸ்ட்டுக்காரங்க அம்பலம் இப்படி நிறைய பேர் ஜெயித்திருக்காங்க ராஜாஜி ஆதரவாளர்கள் ஆனால் அவங்க வந்து செட்டியார் இது இது போன்றவர்கள் பலரும் ஜெயித்து வந்தாலும் கூட அவங்கள்ட்ட ஒற்றை தலைமை கிடையாது அண்ணா ஒற்றை தலைமையாக லீடராக வந்து நிம்முடுறாரு அண்ணா அதைத்தான் சொல்கிறாரு இன்றைக்கும் அது இருக்குது அவர்கள் தலையில்லாத முண்டங்கள் நான் ஒற்றை தலைமை தலையில்லா முண்டங்கள்ங்கிற வார்த்தையை கூட அந்த லோக்கல் லீடர்ஸு ஒரு லீடர் தலைமையில் திரள முடியாததுக்கு வந்து அன்ன அண்ணா கருத்தை வந்து என்டால்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு தனக்கு எதிராக காங்கிரஸில் ஒற்றை தலைமை வந்துடக்கூடாதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் ஒரு ஒற்றை தலைமைக்கான மாநாடு ராஜாஜி களத்துக்குள்ளே வரதுக்காக நடத்தப்பட்ட மாநாட்டில் வந்து காமராஜர் வந்து பசுமன் தேவர் மீது அதுவரை கைது செய்யாமல் இருந்த பசுமன் தேவரை கைது செய்து இமானுவேல் கொலை வந்து தேதி நடந்தது ஒரு ரெண்டு வாரத்துக்கு பிறகு அவர் ராஜாஜி ஆதரவோடு சேர்ந்து ஒரு ஒற்றை தலைமை வந்து உருவாயிடக்கூடாதுங்கிற அடிப்படையில் அது அவங்க அவங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்துடக்கூடாங்கிற அடி அடிப்படையில் ஒரு கைது நடக்குது ஸோ அதற்கு பிறகு அந்த குரூப் வந்து அந்த காங்கிரஸில் உள்ள காமராஜி குரூப் வந்து ஒவ்வொரு ஊருக்கு ஊர் ராஜாங்கிற மாதிரி அது ஸ்கேட்டர் ஆகி போயிருது அண்ணா ஒற்றை தலைமையில் எழும்புறார் ஸோ இந்த இடத்துல வந்து ஐம்பத்தேழு இந்த சம்பவம் வந்து தமிழக அரசியல் மிக முக்கியமான சம்பவம் கூர்மையாக அரசியலை பார்க்குறவங்களுக்கு அது தெரியுமே தவிர சும்மா மொட்டைச்சாத்தான் குட்டையை குட்டையில் விழுந்தானே பார்க்குற நபர்களுக்கு தெரியாது ஸோ அந்த கூர்மையான ஒரு நிகழ்வு அங்கே நடந்தது அதில் அண்ணாவோட ஒற்றை தலைமை வந்து மீண்டும் வந்து அதில் காலத்திலருந்து அண்ணா தொடங்கி எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் அவங்க காலத்துலேயும் அதே தான் வழியாக வந்திருக்கு நிச்சயமாக நிச்சயமாக நீங்கள் அதை பேசுனீங்கன்னா எம்ஜிஆர் வந்து ஒற்றை தலைமை தான் சரி அவரோட சிங்கிள் பர்சன் பார்ட்டி தான்

காஞ்சிபுரத்தில் தோத்துருக்காரு அப்போ சிம்பல் கை கொடுக்கும்னா கை சிம்பல் மட்டும் கை கொடுத்துட முடியாது அம்மா அறுபத்தி ரெண்டில் அண்ணா தோத்துருக்குறாருன்னா சிம்பல் ஒன்றும் கை கொடுத்துருக்க முடியாது மற்ற ஐம்பது பேர் ஜெயிக்கிறாங்க கருணாநிதி தப்பி பிழைக்கிறாரு ஸோ சிம்பல் இஸ் மியர் சிம்பல் ஒரு தலைவரின் அடையாளம் தான் சிம்பல் எம்ஜிஆருக்கு அடையாளம் ரெட்டில் நீங்கள் ரெட்டேலே போயில பரிசு பட்டதை நீங்கள் எம்ஜிஆர் எடுத்துருப்பாருனா பரிசு போட்டவங்க எம்ஜிஆர் கார்டு இருந்திருக்கும் குக்கர் எடுத்துருப்பாருனா குக்கர் எம்ஜிஆர் கார்டு இருந்திருக்கும் ஸோ ரெட்டைல சின்ன எம்ஜிஆர் ஒரு அடையாளம் உதய சூரியன் சின்னத்துக்கு இல்லாத ஒரு கிரெடிட் வந்து சின்னத்துக்கு ஏன் இருக்குதுன்னா ஜெயலலிதா சேவலில் தோத்து ரெட்டையில ஜெயிக்கிறாங்க ரெட்டை இலையில் ஜெயிக்கிறாங்க ரெட்டை புறாவில் ஜானியும் தோக்குறாங்க சேவலில் ஜெயலலிதாவும் தோக்குறாங்க பிறகு ரெட்டை புறா காணாமல் போய் சேவலும் காணாமல் போய் ரெண்டு ஆகி ஜெயலலிதா ரெட்டைல எடுத்து போது ரெட்டையில ஜெயலலிதா தோக்கல ரெட்டைல வந்து ஜெயில்தான் ஜெயித்துட்டாங்கன்னு அந்த சிம்பலுக்கு ஒரு மரியாதை கிடைக்குது ஆனால் இதே இது வந்து இந்திரா காந்தி நீங்கள் தமிழ்நாடு சென்ட்ரிக்கா பேசுகிறனால ரெட்டலைக்கு ஒரு மரியாதை இருக்குங்கிறத நம்ம மறுக்க முடியாது இந்திரா காந்தி எழுபத்தொன்று ஸ்பிலிட்டுக்கு பிறகு நாற்பது உள்ள காங்கிரஸ் வந்து நாற்பத்தி மூணு பர்சன்ட்டுக்கு போயிருது காங்கிரஸோ இன்னொரு சிம்பல்ல பத்து பர்சன்ட் ஓட்டு எடுக்குது இந்திரா காந்தி அதுக்கு பிறகு அந்த ரெட்டகால காலை எடுக்கல தன்னோட பசு மனு சின்னத்திலே அவங்க போயிடுறாங்க ஸோ அந்த இடத்துல இந்திரா காந்தி லீடர்ஷிப் தான் அதே வேளையில் அன்னைக்கு தமிழ்நாட்டில் காமராஜ் லீடர்ஷிப் தான் அன்னைக்கு எழுபத்தொன்னில் வந்து இந்தியா ஃபுல்லாக பிளவில் இப்போ கேரளாவெலாம் எடுத்திருக்குன்னா ஐ காமராஜி மை லீடர்னார் கருணாகரன் இப்போ திரும்பி பார்த்தாரு எல்லாமே இந்திரா காந்தி கூட மக்கள்லாம் இருக்கிறாங்க கிறிஸ்டின்ஸு முஸ்லீம்ஸு தலித்து எல்லாமே இந்திரா காந்தி கூட நாயர் எல்லாமே இந்திரா காந்தி கூட நிற்கும்போது வந்து அவர் இந்திரா காந்தி பக்கமே போயிட்டாப்பில் அப்போ அங்கே அங்கே முழுக்க காந்திட்டே கட்சி போயிட்டு களத்தில் வேலாயுத நாயரும் மாதவன் மாஸ்டரும் ஸ்பிளிட்டுங்கிறதுக்காக மாதவன் மாஸ்டர் வந்து பேட்டில் சாம்பியனாக இருந்தார் கேரளா சாம்பியனாக இருந்தார் இடத்துலலாம் இன்னும் கலரி போயிட்டு ஆட்களை கொண்டு போய் கலாட்டா பண்ணுவாங்க பட் நெட் ரிசல்ட் வந்துன்னா இந்திரா காந்திக்கு அஞ்சு பர்சன்ட் கட்சிக்காரங்களும் அஞ்சு பர்சன்ட் கட்சிக்காரங்க தான் களத்தில் வேளாயர் நாயிருக்கும் மாதவன் மாஸ்டருக்கும் காங்கிரஸ் போக்குன்னு இருந்தது ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை அஞ்சு பர்சன்ட் கட்சிக்காரங்க வந்து காமராஜ் கூட நின்னாங்க ஒரு அஞ்சு பர்சன்ட் கட்சிக்காரங்க தான் இந்திரா காந்தி கூட நின்னாப்பில்ல இத்தனைக்கும் டிடி கே கே டி கோசல்ராம் ஆர் வி சாமிநாதன் ராமையா சாப்லார் ஏபிசி வீரபாகு இப்படி பலரும் மருத சந்திரசியர் பலரும் இந்திரா காந்தியூட பெய்யும் நைன்டி நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பார்ட்டி பீப்புள் வந்து காமராஜ் கூட தான் நின்னார் காமராஜ் வந்து ஏற்கனவே எடுத்த ஓட்ட எடுத்துட்டாருன்னா ஆல்மோஸ்ட் எடுத்துட்டார்னா காமராஜருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள பெரியார் கொடுத்த ஹீரோயிசம் அந்த ஹீரோயிஸில் காமராஜ் இங்கே தாக்கு பிடிச்சிடறாரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் காங்கிரஸ்காரங்க காமராஜ் கூட நின்றுடுறாங்க சஞ்சீர் ரெட்டி அப்படி நிற்க முடியல இந்திரா காந்தி ஐம்பது அறுபது பர்சன்ட் பேர்றாப்புல நிஜலிங்கப்பா நிற்க முடியல பூத் ஏஜென்ட் இன்னேஜென்ட் இல்லாமல் காந்தி வந்து அறுபது எழுபது பர்சன்ட்னு போயிருவாங்க நீ புள்ளிவரத்தை எடுத்து பாருங்க பார்த்தா தெரியும் அதே மாதிரி வெஸ்ட் பங்கால் அதிவியாகோஸ் நிற்க முடியல ராம் சுபாஷ் சுந்தர் நிற்க முடியல சுந்தர் சிங் நிற்க முடியல இப்படி வேற யாருமே நிற்க முடியல காமராஜ் மட்டும் அந்த ஸ்பிரிட்ல நிற்கிறாருனா பெரியார் காமராஜ் கொடுத்த ஒரு ஹீரோவர்ஷிப் தான் முக்கிய காரணம் காமராஜுக்கும் வரலாறு உண்டு காந்தியை எடுத்து பண்ணி காந்தியை மன்னிப்பு கேட்க வச்சவர் இது பட்டேலுக்கு எதிராக பொலிட்டிக்ஸ் பண்ணி நேருக்கு சப்போர்ட்டாக இருந்தவொடலாம் ஆர்கனைசேஷன் இருந்தாலும் கூட பெரியார் கொடுத்த அந்த ஹீரோவர்ஷிப்பு திராவிட இயக்கம் கொடுத்த அந்த ஹீரோவர்ஷிப் தான் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் அதுக்கு பிறகு எம்ஜிஆர் கருணாதி பாலிட்டிக்ஸ் வந்தது எம்ஜிஆர்க்கான ஓட்டு கருணாதிக்கான ஓட்டுன்னு தான் அதில் இருந்தது கருணாதி எத்தனையோ திராவிட இயக்க கொள்கைகளை வந்து எம்ஜிஆர் இதுப்பில் காம்ப்ரமைஸ் பண்ணால் கூட அது எதுவுமே கருணாதியை பாதிக்கலை வாக்கு வங்கியை பாதிக்கலை எம்ஜிஆர் பண்ணால் அதுக்கு எதிராக பண்ணுவார் கருணாநிதி அப்படி தான் அந்த அரசியல் ஃபுல்லாகவே ஓடிச்சு இதை நான் வந்து யாராவது என்கிட்ட விவாதம் பண்ணால் கூட நான் தெல்ல தெளிவாக சொல்லலாம் எனக்கு அதில் ஒன்றும் யாரையும் குறை சொல்கிறதுக்கெல்லாம் நான் ஒன்றும் இல்லை கருணாநிதியும் எம்ஜிஆரும் வந்து ரெண்டு லீடராக இருந்தாங்க அண்ணன் எம்ஜிஆருக்கு ஆளாக இருப்பான் தம்பி கருணாதிக்கு ஆளாக இருப்பாப்பில் வீட்டில் அம்மா கருணாயிசை போடுற ஆர் மகா எம்ஜிஆர்ஸை போட்டுற இருப்பாப்பில் இப்படி ஒரு குடும்பத்துக்குள்ளே ரெண்டு தலைவருக்குள்ளே ஒரு ஈர்ப்பு தான் அங்கே இருந்தது தமிழ்நாட்டிலே ரொம்ப டைட்லி ஃபாட் எலெக்ஷனுங்கிறது எம்ஜிஆருக்கும் கருணாநாயகம் நடந்த அந்த போர் தான் மிகப்பெரிய நெருக்கமாக கடுமையாக நடந்த ஒரு தேர்தல் இது அதுதான் ஜாதி மதங்களோட தாக்கம் வந்து குறவாக இருந்து அதை தாண்டி பெருசாக நின்னது வந்து எம்ஜிஆர் கருணாநிதி போர் தான் உண்மையான உக்ரமான போர் இடைத்தேர்தலையும் திமுக காரங்கள்லாம் பயந்து ஓடமாட்டாங்க அண்ணாநகர் மயிலாடுதுறை எடுத்தேர்தலில் எம்ஜிஆராக தோக்கடிச்சு காட்டினாங்க எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது மாதிரி திண்டுக்கலை எடுத்தேர்தலும் எம்ஜிஆர் பெரிய அளவில் ஜெயித்தார் ஸோ அந்த போர் வந்து ஒரு உக்கரமான போராக இருந்தது கருணாநிதி பின்னாடி உள்ளவங்க மீண்டும் சொல்கிறேன் அண்ணன் கருணாதி காலாக இருப்பான் தம்பி எம்ஜிஆர் காலாக இருப்பான் ஒரே ஜாதியில் ஒரே குடும்பத்தில் அந்தளவுக்கு ஒரு சூழல் இருந்ததுன்னா ரெண்டு தலைவர்களுக்கு மேலே உள்ள ஈர்ப்பு அவர் சினிமா ஹீரோ இவர் பெரிய வித்தக திறமை உள்ளவர் பேச்சாளர் ஆர்கனைசர் இந்த ஈர்ப்பில் தான் பெரிய அளவில் ரெண்டு தலைவர்கள் இருந்தாங்க பிறகு எம்ஜிஆர் இறந்த பிறகு அந்த இடத்துல ஜெயலலிதா வந்து ஒற்றை தலைமையாக நிமிர்ந்துட்டாங்க எம்ஜிஆரோட உள்கட்சி அரசியலில் பெரிய வெற்றியை பெற்றாங்க ஆக காமராஜ் ஆண்டி காமராஜ் ஆண்டி காமராஜில் அண்ணா ஒரு யூக்கல் மோர் யுக்கலா ஒரு தலைவராக இருந்தார் காமராஜ் வர்சஸ் சதேஸ்வரர் கருணாதி எம்ஜிஆர்ங்கிற போர் கருணாதி எம்ஜிஆருங்கிற போரில் ஜெயலலிதா வந்து ஜெயலலிதாவா கருணாதயான்னு கொண்டு வந்துட்டாங்க இதுதான் தலைவர்களை வச்சு தான் அந்த ஓட்டு விழுந்தது சரி ஜெயலலிதா திராவிட இயக்குன்னு உள்ளல பாப்பாத்தி பாப்பாத்தி தான் அசைக்க முடியாதுன்னு சொன்ன ஜெயலலிதாவுக்கு ஓட்டு அப்படியே ஜெயலலிதாவை லீடர்ஷிப்புக்காக ஓட்டு விழுந்தது இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமதாஸ் ஒரு ஹீரோவாக நிற்கிறது வரை அவருக்கு எந்த இதுவும் இல்லாமல் அவர் அஞ்சரை பர்சன்ட் ஓட்டை வந்து அவர் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கிறார் இந்த தடவை மெயின்டைன் பண்ணுவாரான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது பார்க்கலாம் அதே மாதிரி வைக்கோ வந்து ஜெயலலிதாவை சீஃப் மினிஸ்டராக சொல்கிறது வர அவருக்கு ஓட்டை வந்து ஹீரோவாக மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்தார் விஜயகாந்த் ஜெயலல்தா சீஃப் மினிஸ்டராக சொல்கிறது வர அவர் ஹீரோவானுக்கிறது வரை அந்த எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்தார் மூப்பனாரும் பெரிய அளவில் இல்லைனாலும் கூட இந்திரா காந்தியை பயன்படுத்தி ஒரு அமாங் யூக்கள் மோர் யூக்கள் ஆட்டு அவர் நின்ன நின்ன வகையில் அவர் ஒரு பவர் பாலிட்டிக்ஸில் ஒரு ஆளாக தான் இருந்துகிட்டு இருந்தார் தொண்ணூற்றி ஆறில் கருணாநிதியை சீஃப் மினிஸ்டரா தமாக தொடங்கி ஏற்றுக்கிட்ட பிறகு தான் மீண்டும் அவர் சீஃப் மினிஸ்டருங்கிற இது வந்து களத்துக்குள்ளே வர முடியாமலே போயிட்டு எழுபத்தி ஏழு எண்பத்தொம்போதுலலாம் அவர் சீஃப் மினிஸ்டர் நின்று பதினாலரை பர்சன்ட் இருபது பர்சன்ட் ஓட்டு எடுத்தவர் அவரே முழுமையாக வந்து தனிக்கட்சி தொடங்கி கருணாதை ஏற்றுக்கிட்ட பிறகு திரும்ப சீஃப் மினிஸ்டார்ட்ட அவர் நிற்க முடியல ஸோ ஒரு சீஃப் மினிஸ்டர்னு இருக்கிறவர் ஹீரோவாக தான் இருக்கிறாரு இன்னொருத்தர் ஹீரோவானுன்னா ஏற்றுக்கிடவே கூடாது சி நாம் தமிழர் சீமான் அந்த இடத்துல ராமதாஸோட மன வலிமையோடு நான் திரும்ப திரும்ப நான் இருக்கேன்னா அவர் ஒரு பர்சன்டில் இருந்தார் அன்னைக்கு நாலு பர்சன்ட் வந்திருக்கார் இப்போ எட்டு பர்சன்டோட வருவார்னு சொல்கிறாங்க மீண்டும் அவர் வந்து நான் ஹீரோவாக தான் இருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறுலயும் தனிச்சு போட்டு விடுவோம் சொல்றாரு இப்படி இருபத்தி நாலு இருபத்தி ஆறுலயும் தனிச்சு போட்டிட்டா நிச்சயமா அவரோட ஹீரோயத்துக்கு அவரோட லீடர்ஷிப்புக்கு ஒரு சோ சீமான் வரைக்குமே சின்னத்தை பார்த்து வாக்களிக்கல சீமானை பார்த்து அந்த மாதிரி தலைவர்களை பார்த்து தான் தலைவர் தான் மெயின் சீமான் எல்லா உயிரினங்களுக்கான அரசியல் இன்னும் தமிழர் கருத்தியலுக்கும் வேல்யூவே இல்லை நான் சொல்ல மாட்டேன் சரி அதுக்கெல்லாம் வேல்யூ இருக்கு பட் அவர் அந்த வேல்யூ வந்து கர்நாகட்டியோ ஜெயலலிதாட்டியோ சபாடினேட்டா போனார்னா அதோட முடிஞ்சு போகும் அவர் ஹீரோவா வர தான் அந்த வேல்யூ இருக்கும் அவர்னா ஹீரோவா நிற்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் தனிச்சு தாங்கிறாரு இருபத்தி ஆறுலேயும் தனிச்சு தாங்கன்னு சொல்றாரு நீங்க இன்னும் ஒவ்வொரு லீடர்ஸையும் எடுத்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் ஹீரோவா புத்தாச்சல போய் நின்னால்தான் நாள் தான் ஜெயித்தார் அவ்வளோ சீட்டு வெற்றி பெற்று அன்புமணி ராமதாஸ் மத்திய அமைச்சராக இருக்கும்போது அவர் ஒரு ஹீரோவாக நின்று விருத்தாசத்தில் போய் சந்தித்தனால தான் அங்கே வெற்றி பெற்றார் ஸோ லீடர்ஷிப்பு ஹீரோவிசத்தோட லீடர்ஷிப் நிற்கணும் லீடர்ஷிப்பு சொதப்பலாக ஜனதா கட்சி மாறினுன்னா சின்ன சின்ன பின்னமாக போயிடும் பாரா ஒரு பெரிய தலைவர் தான் நானே பாராவை சப்போர்ட் பண்ணியிருந்தேன் ஆனால் பாரா ஒரு லீடராக நிற்கல அந்த கட்சியை போச்சு ஒரு லீடராக நின்னால் தான் ஒரு கட்சியை நிற்குங்கிறதான் தமிழ்நாட்டோட கான்செப்ட்டு சாயில் சைக்காலஜி ஒன்ஸ் லீடர் எஸ்டாப்ளிஷிஸ் ஃபார் எவர் ஜெயலலிதாவுக்கு நான் ஒரு லெட்ரு தொண்ணூத்தாரில் அழுருந்தேன் அந்த லெட்டரில் ரெஸ்பெக்டட் மேடம் சிம்பிள் இஸ் மியர் சிம்பிள் ஒன்ஸ் லீடர் எஸ்டாப்ளிஷ் இஸ் ஃபார் எவர் யூ ஆர் அன் எஸ்டாப்ளிஷ் லீடருங்கிறதான் அந்த தொண்ணூத்தாறில் எழுதி இருந்தேன் அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா அந்த லெட்டரில் அவங்களோட குறிப்பிட்ட அந்த ரெட்டலையே வச்சு இல்லை நீங்கள் அனுப்பிங்கன்னு பட் அவங்க என்னென்னா எதுக்கு சான்ஸ் எடுக்கணும் ரெட்டாலே எம்ஜிஆருக்கு சின்னம் இருந்துட்டு போட்டு கூட நமக்கு சண்டை அதனால சான்ஸ் எடுக்க விரும்பலை அது வந்து அவங்களே டீஸ் பண்ணுவாங்க ஜெயலலிதா ரிஃப்ளெக்டர் ப்ளோரி ஆஃப் எம்ஜிஆர் தான் ரெட்டேலையாக தான் ஜெயித்தாங்க சேவலில் ஜெயிக்க முடியாது ஜெயலலிதா இன்றைக்கும் டீஸ் பண்ணலாம் அதுக்கு தரவுகளும் இருக்குது அது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் இந்திரா காந்தி பசுங்கண்டில் ரெட்டக்காலையில் நாற்பது பர்சன்ட் கட்சி யாரையும் ப்ரொஜெக்ட் பண்ணாமல் எடுத்த போது இந்திரா காந்தி ப்ரொஜெக்ட் ஆகி நாற்பத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு இது பசுங்கொண்டும் சின்னத்தில் எடுத்த பிறகு அவங்க பசுங்கொண்டே போதும்னு விட்டுவிட்டாங்க ரெட்டைக்காலையே தேவையில்லான்ட்டாங்க ஸோ லீடருக்கு தான் ஓட்டு ஜெயலலிதா வந்து ரெட்டேலைய ரெண்டு 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 பிளவு ஆகி தோத்துப்பை தோத்துப்பை இந்திரா காந்தி ஜெயித்துட்டாங்க ஜெயலலிதா தோத்துப்பை வந்ததனால வந்ததுனால லீடருக்கு எதிராக அந்த ரெட்டேல சின்னன் இருக்குது நம்ம நியாயமா பேசணும் அந்த சின்னத்துக்கு வந்து ஒரு பெரிய வேல்யூ தமிழ்நாட்டில் ரெட்டேல சின்னத்துக்கு இருக்குங்கிறது உண்மை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் எந்த மாதிரி வாக்குகள் பதிவாக இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க என்ன பொறுத்த அளவில் திமுக கழகத்துக்கு உள்ளக்கூடிய ஓட்டு வந்து கர்நாடக மாநாட்டு ஒற்றை தலைமையாக ஸ்டாலின் நிமிர்ந்துட்டார் அவரோட அவரோட உள்ள ஓட்டு பல அம்சத்தில் உள்ளது திமுகவோட அடிப்படை ஸ்ட்ரென்த்து கூட்டணி பலம் ஆண்டி மோடி ஆண்டி எடப்பாடி ஆண்டி ராமதாசனி பல அம்சங்கள் இருந்தாலும் கூட ஒற்றை தலைமையாக அவர் இருக்கிறதுனால அவரை தலைவராக ஏற்றுக்கிட்டு உழக்கூடிய ஓட்டு தான் அவருக்கு ஓட்டு நம்ம கருத முடியும் ஸோ இன்றைக்கி லீடர் எஸ்டாப் எழுபத்தேழில் எம்ஜிஆர் கருணாநிதி மூப்பனார் பாரா மாதிரி எண்பத்தொம்போதில் கருணாநிதி ஜெயலலிதா ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆன கருணாநிதி கருணாநிதி ஜெயலலிதா மூப்பனார் எஸ்டாப்ளிஷ் ஆயிருந்தார் பதினேழு ஆயிருந்தார் அப்புறம் இருபது காட்சி ஜானகி எல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆன மாதிரி ஜானகி விட்டுட்டு போயிட்டாங்க ஜெயலலிதா விட்ட போயிட்டு இன்னைக்கு வந்து ஒரு அஞ்சு தலைவர் எஸ்டாப்ளிஷ் ஆகக்கூடிய தேர்தலாக தான் நான் பார்க்குறேன் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமியை சீப் மினிஸ்டராக ப்ரமோட் பண்ணது சுனில் திமுக வெற்றி அஇஅதிமுகவில் சீஃப் மினிஸ்டர் ப்ரொமோட் பண்ணுவாங்களாங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருந்தது அந்த கட்சி விரும்பும்போது ப்ரொப்போஸ் பண்ணலைன்னா பன்னீரை விட்டுட்டு ப்ரொப்போஸ் பண்ணிட்டு போயிருவாங்கங்கிற ஒரு சூழ்நிலையில் பன்னீர் வேறு வழி இல்லாமல் எடப்பாடியை சீஃப் மினிஸ்டர் ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டா பண்ணிட்டாங்க அது எடப்பாடிக்கு ஒரு பெரிய வெற்றி நான் எடப்பாடியோடய கோலைத்திறனே ஒரு வார்த்தையை போட்டேன் நான் ஏழு பர்சன்ட் இடஒதுக்கிட்ட விட்டது தப்பு அது சமூக சூறையாடல் எடப்பாடி அதுக்கு பேருக்க கூடாது அதே மாதிரி மதுரை ஏர்போர்ட் பிரச்சனையிலையும் பிரச்சனையிலையும் ஜெயலலிதா இவர் சுப்பிரமணிய எல்லாம் கண்டு மறலாம இருந்தவர் வந்து அதில் ஒரு முடிவெடுத்ததும் தவறான முடிவுங்கிறதா என்னோட கருத்து இந்த தவறுகளெல்லாம் நான் விமர்சிக்கிறேன் எடப்பாடியை இதையும் மீறி எடப்பாடிக்கு எவ்வளவு ஓட்டு கிடைக்குது எடப்பாடி தலைமைக்கான ஓட்டு அதிமுகவுக்கு இப்ப வெல்ற ஓட்டு எடப்பாடிக்கான ஓட்டு நிச்சயமா எடப்பாடி தலைமைக்கான ஓட்டு எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் சொல்லி தானே அந்த ஓட்டு கிடைக்குது காமராஜ் சீஃப் மினிஸ்டர் சொல்லி தானே ஐம்பத்தி ஏழு ஓட்டு கிடைக்குது கருணா சீஃப் மினிஸ்டர் சொல்லி தானே எழுபத்தி ஓட்டு கிடைக்குது அது நீங்க வெற்றி ஓட்டோ தோலி ஓட்டோ இதை தான் கருணா ஜெயலலிதா மாதிரி எடப்பாடி ஒரு தலைவராக பாக்குறாருன்னு சொல்லுவேன் அவர் லீடர் அந்த லீடருக்கு என்ன ஓட்டு கிடைக்குங்கிறது அது மக்கள் பார்க்கலாம் எனக்கு அதுல வந்து மோடி லீடர்ஷிப்புக்குள்ள ஓட்டு வந்து இந்தியாவிலே மற்ற ஸ்டேட் லீடர் கிடைக்கல எடப்பாடி கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது கிடைச்சா எடப்பாடி அதை பெரிய முப்பது தாண்டிட்டாருன்னா மிகப்பெரிய சாதனை சொல்லிட்டான் சொல்லலாம் முப்பது தாண்டலானா இயல்பான ஒன்று தான் மோடி லீடர்ஷிப் ஓட்டு மாநில தலைவருக்கு வராதுன்னு இயல்பாக சொல்லிட்டு போகலாம் அது எவ்வளோ கிடைக்குது அது எடப்பாடி கிடைக்கிறது சரி இதில் கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தையே கேட்கலாம் சார் பானை சின்னம் வாங்கியிருக்காங்க அது சின்னத்துக்கான வாக்கா தலைவருக்கான வாக்கா எந்த தலைவரை பார்த்து வாக்களிப்பாங்க நிச்சயமாக அது திமுக கூட்டணி உள்ளக்கூடிய வாக்கு திமுகவுக்காக வெல்ற வாக்கு திமுக கூட்டணியில் ஒரு அங்கம் சரி வெறுமனே பானை சின்னத்தில் திருமாவளவன் என்னன்னா சீரோ புள்ளி ஏழு சதவீத ஓட்டு கடைசியா விஜயகாந்த் சொல்லி நின்னாரு அதுக்கு பிறகு தனிச்சு இருப்பாருன்னா அவரோட நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்கும் ராமதாஸ் ஹீரோவானுக்கிற மாதிரி திருமாவளவன் ஹீரோவாக நிற்கல பட் அவரு ஒரு சபார்டினேட் போல்ஸாட்டு வெற்றி வீரராக போயிட்டுருக்கிறார் வெற்றி வீரர்னு திருமாவளம்னு சொல்றதுல எனக்கு எந்த தயக்கும் கிடையாது அதை சொல்லாதவன் தான் அவனோட நேர்ம குறைவுன்னு அர்த்தம் அவர் வெற்றி வீரராக நிற்கிறாரு கேட்லிஸ் போல்ஸாக தான் விடுதலை சிறுத்தைகள் இருக்குது ஹீரோயிசமாக விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற முடியலை ஹீரோயிசமாக வெற்றி பெற முடியாத ஒரு தன்மை தான் விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்குது காரணம் அந்த ஓட்டு வந்து நெகட்டிவ் போலரைஸேஷனில் ஆண்டி ராமதாஸ் ஓட்டாட்டு வருது ராமதாஸ் ஹீரோயிசத்தில் நிற்கக்கூடிய ஒரு தலைவராக தான் பார்க்குறேன் அந்த ஹீரோயசத்துக்கு அதை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு கேட்லிஸ் ஸ்போர்ட்ஸாக தான் திருமாவளம் இருக்கிறது நான் மீண்டும் நான் சொல்கிறேன் பட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர் வெற்றி வீரர் அவரோட கான்ட்ரிபியூஷன் தான் திமுக அணிக்கு வந்து ஒரு பெரிய தூணாட்டும் பலமாட்டும் இருந்துங்கிறது மறுக்கவோ மறைக்கவும் முடியாது எஸ் வைகோ ஆறு சின்னத்துல மதிமுக ஆறு சின்னம் உதயசூரியன்ல போட்டியிடறதும் ஹீரோயிசம் ஸ்டாலின காட்டுறதுனால அவர் அவர் தன்னுடைய ஹீரோயிசத்தை விட்டு கொடுத்து ஸ்டாலின நிச்சயமா தொண்ணூத்தி எட்டுல வாஜ்பாய் ஏத்துக்கிட்டு தொண்ணூத்தி ஒன்பதுல வாஜ்பாய் ஏத்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல மீண்டும் அவர் சீஃப் மினிஸ்டர் கேண்டேட் அனுக்கும் போது தொண்ணூத்தி எடுத்த அதே ஓட்ட ஹீரோயிசத்தோட எடுத்தாரு ஆனா அவர் ஜெயில்தாவை ஏத்துக்கிட்ட பிறகு தனிச்சே போட்டிட முடியாத ஒரு சூழ்நிலை தேர்தலில் போட்டியிட முடியாத நிலமை ஆயிட்டு ஜெயில்தாவ ஏத்துக்கிட்டா அவர் ஹீரோயிசம் போயிட்டு இன்னைக்கும் அன்புமணிக்க ஹீரோயிசம் நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் ஹீரோயசமாக தான் அஞ்சரை பர்சன்ட் எடுத்தாரு பெரிய சாதனை பாங்கி மூணால பாராட்டப்பட்டவர் ஒரு பெரிய அறிவாளி ஆங்கிலம் புலமை பெற்றவர் பல சப்ஜெக்ட் தெரிஞ்சவனா ப்ரொமோட் பண்ணி தான் அஞ்சரை எடுத்தாரு இன்னைக்கு ஒரு எடப்பாடிய என்ன வார்த்தை சொல்லிக்கிட்டு என்ன இதை பண்ணிட்டாரு இனிமேல் அவர் தனிச்சு வரலாறு ராமதாஸ் கண்புமணி ராமதாசு பொருந்தோம் சொல்றேன் ஓ அவங்க வந்து ஜெயலலிதா முதல்வராக ஏற்றுக்கிட்டது பின்னாடி அவரு தனியா நிக்க முடியல நிற்க முடியல விஜயகாந்துக்கு ஏத்துக்கிட்ட நிற்க முடியல சரி ராமதாஸ் நின்னார் ஏன்னா ராமதாஸ் வந்து அவரு தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணாதவர் தன்னோட சமூகத்துக்காக நிற்கிறாருன்னு அவர் வந்து சோஷியலி அவர் நின்றுகிட்டார் அன்புமணி வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் நின்றுகிட்டு இப்போ எடப்பாடி ஏற்றுக்கிட்டார் என்னமோ அன்புமணி சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் நின்று வைகோக்க நிலமை விஜயாந்துக்கு நிலமை தான் அன்புமணிக்கு வரும் ஏற்றுக்கிட்டதுக்குள்ள வாய்ப்புகள் கம்மின்னு தான் நினைக்கிறேன் இந்த இப்போ கண்டிப்பாக பண்ணியிருப்பாருனாலும் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே அவர் தனித்து நின்றுப்பாருனாலும் கருணா ஜெயலா உயிரோடு இருக்கும்போது அஞ்சரை எடுத்த ஒரு எல்லாம் பேருக்கலாம் பெரிய ஒரு சூழல் பேருக்கலாம் இப்போ அன்பு மணிக்கைக்கு ஓட்டு வந்து ஒரு மூணுக்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன் மக்கள் நீதி மையமா இருக்கட்டும் அமமுக இருக்கட்டும் இவங்க கடந்த கால தேர்தலாக இருக்கட்டும் இந்த தேர்தல் கூட இந்த சின்னத்துக்காக போராட வேண்டிய நிலையில் அவங்க இருந்தாங்களே தேர்தல் ஆணையத்துக்கிட்ட முரண்பட்டு அதையெல்லாம் எப்படி பார்த்து நிச்சயமா சின்ன வந்து மாறி மாறி வர்றதோட ஏற்கனவே இருந்த சின்னம் இருந்தால் ஃபெமிலியரான சின்னம் இருந்தால் ஒரு கூடுதல் ப்ளஸ் தானே

நான் கருதுறேன் இப்போ ராமதாஸ் அந்த விஷயத்தில் ஏன் சேர்க்கலன்னா அவர் வந்து தேர்தலில் போட்டியிடாமல் ஒரு சமூக நீதி போராளியா நின்றதுனால அது அவரோட இமேஜை பாதிக்கலை தேர்தலை போட்டிட்டு சீப் மினிஸ்டர் நின்று மினிஸ்டர் கேண்டிடேட்டா சொல்லும் போது அன்புமணியோட பாதிக்குது அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் மட்டும் தமிழக அரசியல் வரலாற்றிலே மக்கள் சின்னத்தை பார்த்து வாக்களிக்கிறாங்களா இல்ல தலைவர்களை பார்த்து வாக்களிக்கிறாங்களான்னு நான் கேட்டிருந்தேன் காமராஜர் காலத்திலிருந்து இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் ஐந்து தலைவர்கள் இன்னைக்கு உருவாயிருக்காங்க அப்படின்ற அடிப்படையில் வந்து என்னைக்கு இன்னொரு சொல்றாரோ அது அது சொல்கிறது வர அவருக்கு ஓட்டில் வந்து அவருக்கு பெரிய சேதாரம் வராது தினகரன் இன்னொருத்தர சீப் மினிஸ்டர் தவிர அவருக்கு ஓட்டல பெரிய சேதாரம் வராது அவர் கட்சியை தாக்குப்பிடிச்சு போகும் சீமான பொறுத்தவரை அந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சீமான் தனிச்சின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர் வந்து தனி ஒருவனான் தனி ஹீரோவான் சாதாரண மக்கள் மத்தியில் அவருக்கு பெரிய அனுதாபத்தை கொடுத்துருக்கு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க சார் மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் மீண்டும் ஒரு குடிப்பறக்க நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்